cinemanew.in. ப்ளூ வேல் சேலஞ்ச். ஆன்லைனில் விளையாடப்படும் இந்த விளையாட்டு 50 டாஸ்க்கள் உள்ளது. இதன் இறுதியில் விளையாடுபவர் இறக்க வேண்டும் என்பது டாஸ்க். 2013 ரஷ்யாவில் பிலிப் என்பவர் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விளையாட்டில் 50 டாஸ்க்குகள் கொடுக்கப்படும். இதனை விளையாடுபவர்களுக்கு தினமும் குறுந்தகவல் ஒன்று அனுப்பப்படும். அந்த குறுந்தகவலில் கொடுக்கப்பட்டுள்ளதை அப்படியே செய்ய வேண்டும். பின்பு ஆட்டம் முடிவான 50 நாளில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பது வரும். பதற வைக்கும் இந்த விளையாட்டு விண்ணப்பித்தோ அல்லது சாப்ட்வேர் மூலமாகவோ இதை விளையாட முடியாது. சமூக இளையதளங்களில் ரகசியமாக குழுக்கள் வழியாக குறுஞ்செய்தி அனுப்பப்படும். இதற்கு விளையாடுபவர்களின் சம்மதம் மிக முக்கியம். இந்த விளையாட்டிலிருந்து திரும்ப வர முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கும். அதை ஒப்புக்கொண்டால் டாஸ்கிலிருந்து பின்வாங்கக்கூடாது என்று அறிவிக்கப்படும். அதன் பிறகு இந்த விளையாட்டை தொடர முடியும். டாஸ்குகளில் திகில் படம் பார்க்க வேண்டும், காலை 4:30 எந்திருக்க வேண்டும், அவர்கள் அனுப்பும் பாடல்களை கேட்க வேண்டும், உயரமான கட்டடத்தில் முன்பு நின்று புகைப்படம் எடுத்து அனுப்ப வேண்டும். இதையடுத்து பல்வேறு வழியில் உடலில் சாதாரணமான பொருட்களை கொண்டு இரத்த காயம் ஏற்படும் வகையில் சில படங்களை வரைந்து கொள்ள வேண்டும். இறுதியில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். இந்த போட்டியை விளையாட தொடங்கியவர்கள் தானாகவே தங்கள் கட்டுப்பாட்டை இழந்து விளையாட்டுக்குள் மூழ்கிவிடுவதால் மரணத்தை தழுவும் கொடூரமான நிலை உண்டாகிறது. இந்த நிலையில் இந்த விளையாட்டை விளையாடிய இந்தியாவில் 5 பேர், ரஷ்யாவில் 100 மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். இந்த விளையாட்டால் பல்வேறு தற்கொலை உள்ளாகிறது. உயிரை குடிக்கும் இந்த விளையாட்டை இந்திய அரசாங்கம் முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய தொடங்கியதும் இதை கண்டுபிடித்த பிலிப் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.